ഓം ശ്രീം സത്പുരുഷാജ വിത്മകെ ഭഗ്രതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ് ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ പക്ഷ രാഘവ ഗേദവ നമക புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்தி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்கு பிகாரி வருடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி பின் இரவுக்கு ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை சரியாக மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்தில் ராசியில் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு அதாவது மூல நட்சத்திரம் முதல் பாதத்தில் தனுசு ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சியாகிறார் எட்டாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா ஜாதகம் தெரியுதோ இல்லையோ சாஸ்திரம் தெரியுதோ இல்லையோ பொதுவாக எட்டாம் இடத்துக்கு குரு வந்தது அப்படின்னா மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது பாதிப்பு இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் பல பேருக்கு சில அமைப்பில் இருக்குது பொதுவாக சங்ககால பாடலில் கூட வந்து இன்மை எட்டில் வாலி பட்டம் இழந்து அதாவது எட்டாம் இடத்துக்கு குரு வரும் பொழுதுதான் இழந்ததாக சங்ககால பாடல் சொல்லி வச்சிருக்குது அது உண்மையாகவே இருந்தால் கூட ஒரு விஷயத்தை நம்ம ஆழமா கவனிக்கணுங்க வாலியுடைய ஜாதகத்துல குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் அப்போ அதே சமயம் அந்த வருஷத்துல வந்து தமிழ் வருஷம் அறுபது வருஷம் இருந்தால் கூட அந்த அறுபது வருஷத்துல எந்த வருஷத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது வாலி பட்டம் விழுந்தார் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது எதற்காக சொல்றோம் அப்படின்னா பூமி சுத்தக்கூடிய நாம நின்றுட்டு இருக்கிற இந்த பூமி நிற்காமல் சொல்லக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அதாவது அன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியின் சுழற்சியினுடைய வேகம் மாறுபடுது இன்னைக்கு இருக்கக்கூடிய பூமியினுடைய சுழற்சி வேகம் ஒரு அந்த மட்டும் உண்மை அப்படிங்கிற விஷயத்தை சங்ககால சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு குருவளும் குரு வந்திருக்கும் பொழுது எத்தனையோ பேர் நன்மையை அடைஞ்சிருக்காங்க நன்மையான சுபகாரியங்களை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இன்னொரு சங்ககால பாடல் நமக்கு நன்மையாகவே உணர்த்தது அந்த சங்ககால பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டில் குரு வந்தால் இடமாற்றம் உருவாகும் விட்டு கொடுப்பதனால் வெற்றி வந்து வீடு சேரும் அப்படிங்கிற விஷயத்தை கூட சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அதாவது எட்டாம் இடத்துக்கு குரு வரும் பொழுது இருக்கிற பதவி அதாவது நீங்கள் எந்த இடத்துல வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் கூட ஏமாற்றம் இல்லாத ஒரு நல்ல மாற்றமாக தான் அமையும் ஏன்னா குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் நன்மையை தான் கொடுக்கணுமே தவிர்த்து தீமையை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அடிப்படையான சாஸ்திர விதி அதுவும் இந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு ஆளுமையோடு உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமாக நன்மைகளை கொடுப்பார் கொடுத்துத்தான் ஆவார் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துட்டு இருக்கலாம் இதே குரு பகவான் பயிற்சியாகக்கூடிய இந்த தருணத்தில் இந்த காலத்தில் வந்து உங்களுடைய ஜென்ம ராசி எதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று குரு பகவானும் ஆட்சி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவானும் ஆட்சி அந்த சுக்கர பகவான் சந்திரனுடைய அந்த ஆட்சி பெற்ற இடத்துல வந்து புதனும் சந்திரனும் சேர்ந்து புதச்சந்திர யோகம் இருக்கிறதுனால அற்புதமான மேன்மைகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியும் எந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் எட்டிலவே குரு இருந்தால் கூட கஷ்ட காலங்களை விலக்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் ஆட்சி பலத்தோடு இருந்துட்டு இருக்கிறாரு சத்துரு ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவானும் சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனஸ்தானாதிபதியாகவும் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் வாக்கு ஸ்தானாதிபதியாகவும் வர்றாரு அப்ப மூன்று ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பகவான் உங்களுடைய சத்துரு ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு ஆறு மாதம் கழிச்சு ஒரு நல்லது வருது அல்லது அடுத்த வாரம் ஒரு நல்லது வருது இல்லை அடுத்த நாளே ஒரு கெடுதல் வருது அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு புரிய வச்சு அந்த கெடுதல்களிலிருந்து தற்காத்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானுக்கும் புத ஆதித்ய யோகத்துக்கும் உண்டான மிகப்பெரிய சிறப்பு ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால பெண்களுக்கு மிக மிக மேன்மைகளை சந்திக்க முடியும் பெண்களுக்கு மன உற்சாகமும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு மேலான கௌரவம் ஆண்களுக்கு மேலான அதிகாரம் ஆண்களுக்கு மேலான வருமானம் நேர்மையான வகையில் கிடைக்கும் இன்னும் ஒரு சில பெண்களுக்கு கடந்த காலங்களில் உத்தியோகத்தில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி மன சந்தோஷம் அதிகரிக்கும் பண வாய்ப்புகள் மிகுதியாகும் ஒருவர் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் எவ்வளவுதான் குணம் படைத்தவராக இருந்தாலும் அந்த குணம் வெளியில் வெளியில நாலு பேருக்கு தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் வேணும் அப்படிங்கிற கொஞ்சம் தனம் வேணுங்கிற அமைப்பு வந்து இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பார் பயப்பட வேண்டாம் பெத்தவங்க சொல்லி பெரியவங்க சொல்லி மத்தவங்க சொல்லி புத்தகம் சொல்லி தத்துவம் சொல்லி கேட்காத குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நிச்சயமாகவே வந்து தனக்குத்தானே சுய புத்தியோடு செயல்பட்டு மேன்மைகளை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும் இதே குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் கூட ஐந்தாவது பார்வையாக சுப அதாவது அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் வீடு கட்டுறது புதிய வீடு வாங்குறது இருக்கிற வாகனத்தை மாற்றுறது அல்லது வாகன கடன் தொகையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பார் இதே குரு பகவான் ரிஷபராசிக்கு ஏழாவது பார்வையாக சப்தம பார்வையாக தனஸ்தானத்தை பார்க்கறதுனால சத்தம் இல்லாத தன வாய்ப்புகளை மொத்தமாகவே கொடுப்பார் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஏற்றுமதியாக இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றங்களை சந்திக்க முடியும் இதே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால தீராத நோயில் பாயும் நோயுமாக இருக்கக்கூடிய ரண இருக்கக்கூடிய மனவேதனை இருக்கக்கூடிய அத்தனை பாக்கியவான்களுக்கு நல்லது ஒரு நிலையை நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக வந்துட்டு இருக்கலாம் இருந்தாலும் எட்டாம் இடத்துல குரு இருக்குது எனக்கு நல்லது நடக்கல அப்படின்னு கவலைப்படுகிற பாக்கியவான்கள் செய்திருக்க வேண்டிய பரிகாரம் அஷ்டமதி வரக்கூடிய நாட்களில் அதாவது தேய்பிரையாக இருந்தாலும் வளர்பிரையாக இருந்தாலும் அஷ்டம திதி வரக்கூடிய நாட்களில் எட்டு அகல் விளக்கு மண் விளக்கு என்று சொல்லக்கூடிய அகல் விளக்கு எட்டு விளக்கு ஏற்றி அழகர் மலை முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக என் நெஞ்சுக்கிறிய நேயர்களே சந்திரனை அடிப்படையாக கொண்டு பயிற்சி இருக்கக்கூடிய ராசியை அடிப்படையாக கொண்ட இந்த குரு பயிற்சி ரிஷபராசிக்கு எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதைவிட உண்மை உங்களுடைய ஜனனகால பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிற இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி ஸ்தானபலம் ஆதிபத்தியம் யாரோடு சேர்க்கை பாபரா சுபரா யாரோடு பார்க்கப்படுகிறார் ஆட்சியா உச்சமா பகையா இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகளை பொறுத்து இதே பலாபலன்கள் மாறுபடக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ஆழமான உண்மையையும் இந்த நேரத்தில் பக்குவமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பயிற்சி ரிசபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு என்னதான் ஸ்தானத்தில் இருந்தால் கூட கஷ்ட காலங்களை விளை பிள்ளைக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காக உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குல தெய்வத்தையும் கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையும் நானும் பிரார்த்தனை வச்சுக்கிறேன் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்